Bottisali. Hits my confidence. Bottisali and Raphael. Shirts and trousers. Enna sendalur aasosil irudha inik enna kooptingla maadu vandiruken adin inda nagesh poi nippare andha maari dhaan vandu oru oru varamu nikka vendida irukudhu enna pandrathu seri adhu பரவாயில்ல இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஜப்பான்ல கூப்பிட்டாக அந்த டோன்ல போய்கிட்டு இருக்குது போவோம் போங்க போங்க டைகர் முத்துவேல் பாண்டியன் எப்படி ட்ரெண்ட் ஆனாலும் அடுத்து அமேசான் பிரைம் நார்த் இந்தியா மட்டும் குறை சொல்றோம் அப்ப இங்க ஷூட் நடந்துல காட கையில ஆக்சுவலி அப்படி எல்லாம் சொல்ல முடியாது பிஜேபி அப்படினா டிஎம்சி ஒரு மாதிரி தான் ரஜினி விஜய் படம் நாட இந்த எதிர்பார்ப்பு இருக்க தான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா ஆளுநர் தீர்மானத்தை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சுட்டே வந்துட்டு இருந்தாரு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வந்து சட்டப்பேரவையில முந்தானத்தை நடந்திருக்காம என்ன விஷயம் ஒரு சிறப்பு கூட்டமா போட்டு 10 தீர்மானங்கள் திருப்பி அனுப்பிச்சிருந்த அப்படி ஆளுநர் இதெல்லாம் வந்து முக்கியமான பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிருந்தா அப்படி இதுதான் பேப்பர் அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்ட்டு அதற்கான தீர்மானத்தை வந்து சாட்டர்டே கூப்பிட்டுருந்தாங்க அந்த தீர்மானத்தில் வந்து ஆளுநர் பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் என்ன இருந்துச்சு ஆளுநர் பற்றிலாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு ஆளுநர் பற்றி பேசலைங்க ஆளுநர் செஞ்ச செயல்கள் பற்றி தானே பேசுகிறோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்ல இல்லைங்க என்ன இருந்தாலும் பேசக்கூடாதுங்க அப்படின்னு திரும்பி சொல்ல அப்படியே சபாநாயகர் ஒரு காமெடியும் போட்டு கலாய்ச்சி விட்டுருக்காரு போல அடுத்து வந்து அடுத்து நமக்கு என்னைக்காவது ஆளுநர் கிடைக்குமேங்கிறக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் கேட்க பேக்கன்னு சிரிச்சிட்டாங்களாம் அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ எழுந்திரிச்சு ஏன் இப்படி சிறுபுலத்தனமாக பண்ணிட்டுருக்காருன்னு எங்கள் சிறுபுலத்தனம்லாம் சொல்லக்கூடாதுங்க என்னப்பா நீங்களே சிறுபுலத்தனமாக தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போய் அப்புறம் பாஜக எம்எல்ஏக்கள் மட்டும் எங்களுக்கு சரியாக வராது நாங்கள் வெளிநடப்பு வெளிநடப்புன்னு வாக் அவுட் கொடுத்துட்டாங்களாம் மற்றபடி மிச்சம் எல்லாரும் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஆளுநர் செய்வது தவறு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதிலும் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கெல்லாம் வந்து ஜெயலலிதா மேடத்து பேரை தான் வைக்கிறாங்க அதுக்கு கூட ஆளுநர் சைன் போடலைங்கிறனால எவ்ரிபடி அதர் தென் தி பிஜேபி கேண்டிடேட்ஸ் ஆஃப் தி எம்எல்ஏஸ் மிச்சம் எல்லாருமே சேர்ந்து ஒரு மனதாக நீங்கள் சைன் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க மறுபடியும் அந்த கொரியர் பாய் போய் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆளுநர் ஆஃபீஸில் வச்சுட்டு வருவார் நினைக்கிறேன் அதே மாதிரி ஓபிஎஸும் வந்து முந்தானத்தை பார்த்தா சட்டமன்றத்தில் காவி வேஷ்டி கட்டிட்டு ஒரே மாதிரி சாந்தமாக வந்திருந்தார் சரி உள்ளே போய் ஏதாச்சும் பண்ணுவார் பேசுவார் அப்படின்னு பார்த்தா உள்ளேயுமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருந்தாரு அப்புறம் அப்படியே வெளியும் போயிட்டார் ஏதாவது விஷயம் இருக்கா அழைத்து வரவில்லை இழுத்து வரப்பட்டேன் அப்படிமாங்கல்ல அந்த மாதிரி அவர் வந்து வாண்டடெல்லாம் காவி வேட்டி போட்டு வரல ஏடிஎம்கே கொடி கட்டக்கூடாதுன்ட்டாங்க அந்த கரை வச்ச வேட்டி கட்டக்கூடாது அந்த வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லலை ஏடிஎம்கே கொடியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அதனால ஓ அப்படியா அப்போ நான் பிஜேபி கலருக்கே மாறுறேன் அப்படின்னு நினச்சாரோ என்னமோ தெரியல அப்படிலாம் அவர் சொல்லலை காவி வேட்டி நான் வந்து ஆன்மீகத்தை நோக்கி போகிறேன் நான் ஒரு எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகவாதி எனக்கு இவ்வளோ சோதனைகளா அப்படின்னு நினச்சி அந்த கலர் கட்டியிருக்காரா இல்லை எங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறக்காக அந்த கலர் கட்டியிருக்காரா தெரியல ஆனால் எதுவும் வழக்கம் போல் எதுவும் பேசலை சொல்லில் வீரருங்கிறனால வழக்கம் போல் எதுவும் பேசல சைலண்டாவே அப்படியே வந்துட்டு போயிட்டாப்ல பாவமாக தான் இருக்கு அவரை பார்த்தாலும் அப்புறம் தான் யோசித்தேன் நம்ம நிலமை அவரோட பாவமாக இருக்குங்கிறனால சரி அவரோ ஏதோ அவரோட பையனை எம்பி எல்லாம் ஆக்கிட்டாப்லி நம்ம அப்படியா ஏங்க நம்ம தான் புதிய தலைமுறைக்கு 1 crore சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துருக்குல்ல கண்டிப்பாக இங்க பக்கத்துலயே இருக்குது 1C போர்டு அதான் முடியுமா தேக்கிடும் 1 crore சப்ஸ்கிரைபர்ஸ்களை தாண்டி போயிட்டு இருக்கு புதிய தலைமுறை 1 crore 8000 இந்த வீடியோ வர்றப்ப 9000 இருக்கும் இருக்கலாம் 10000 கூட இருக்கலாம் கூனோஸ் அடுத்ததா சாட் ஜிபிடி வந்தா வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தருக்கே வேலை போயிருக்குது போலவே உலகம் முழுக்கவே வந்து சாமா அதாவது அவரோட ட்விட்டர் ஹேண்டில் பேர் சாமா மற்றபடி சாம் ஆல்ட்மேன் தான் ஒரு பேர் அவர் தான் சொல்லிட்டு இருந்த அப்படி சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆனால் சவாலான நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த அப்படி எங்கள் சீட்டை காலி பண்ணுறது இருக்கட்டும் உன் சீட்டை பத்திரமா பார்த்துக்கடா அப்படிங்கிற மாதிரி அப்பயே சில பேர் நக்கல் பண்ணிருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி போர்டு மீட்டிங் கூப்பிட்டு உங்களுக்கு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஹேண்டிலிங் இஷ்யூஸ்லாம் இருக்கு உங்களை நாங்கள் ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னு வெளிப்படையா இல்லை நீங்கள் செய்கிற வேலை வெளிப்படையா இல்லை அப்படின்னு சொல்லி வெளியேற்றப்பட்டிருக்காரு அவர் தான் சாட் ஜிபிடியுடைய கோ ஃபவுண்டர் சிஇஓ சாம் ஆல்ட்மேன் சாம் ஆல்ட்மேனை வெளியேற்றதை தொடர்ந்து இன்னொரு கோ ஃபவுண்டரான கிரெக்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு பொறுப்பு மட்டும் இல்லைங்க மற்றபடி உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிட் பண்ணிட்டாப்ல எஸ் அவரும் கிட் பண்ணிட்டாப்ல என்னன்னா ஆப்பிளில் வந்து ஒரு வாட்டி இப்படி தான் ஆப்பிள்னால நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும் ஆனால் ஒரு காலத்தில் ஆப்பிள் இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸை ஃபயர் பண்ணாங்க அப்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் பேசிக்கிறேன்டா உன்னை அப்படிங்கிற மாதிரி போய் தான் பிக்சர் ட்ரை பண்ணி அது பயங்கர ஹிட் அடிச்சு அப்புறம் ஆப்பிள் மம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் பிக்சர் எடுத்துருந்தப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் மறுக்கா வந்து நான் உனக்கு பயிற்சி தரேன் போ அப்படிங்கிற மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண அப்படி இப்பையும் சாட் ஜிபிடி உருவாக்குனதில் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே வந்து சாம் ஆல்ட்மேனோட அந்த கோர் ஐடியா தான் அது அவரு தான் நிறைய பெரும் பணக்காரர்கள்ட்ட வந்து இது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார் 10 ரூபா போட்டால் 100 ரூபா வருங்கிற மாதிரி எல்லாத்திட்டையுமே பிரெயின் கன்வின்சிங் பண்ணது அவரு தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா அரசியல் ரிஷி சுனக்கு நம்ம பிரதமர்னு எல்லாத்தையும் மீட் பண்ணது சாம் ஆல்ட்மேன் தான் சாட் ஜிபிடி ஃபேஸ் அவரு தான் இந்த காலத்தின்
அதாவது எப்படி அந்த குண்டெல்லாம் கண்டுபிடிச்ச ஓபன் ஹைமர் சொன்னாங்களா, அந்த மாதிரி சாட் ஜிபிடி மாதிரியான டெக்னாலஜியோட ஓபன் ஹைமர் அப்படின்னா வந்து அவர் அது வந்து சாம் ஆல்ட்மேன் தான் அப்படிங்கிற பாராட்டெல்லாம் அவருக்கு கிடச்சிச்சு. ஸோ சாட் ஜிபிடிக்கான பேர் அப்படி தான் கிடச்சிச்சு. இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது அந்த சாட் பாக்ஸ் பேர், இந்த ஒட்டுமொத்த கம்பெனி பேர் ஓப்பன் ஏஐ. இந்த ஓப்பன் ஏஐயோட போர்டு மெம்பர்ஸ் தான் இப்போ வந்து சாம் ஆல்ட்மேனை அனுப்பியிருக்காங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஓப்பன் ஏஐ இந்த கம்பெனி மேலே ஒரு 13 பில்லியன் 20 பில்லியன் அளவுக்கு $20 பில்லியன் அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் போர்டில் வந்து மைக்ரோசாஃப்டால் தலையிட முடியாது. ஸோ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சாம் ஆல்ட்மேனோட ஷேர்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஃபண்டு பண்ணது இதெல்லாம் சேர்த்து வச்சு மிச்சபோர்ட காலி பண்ணிட்டு சாம் ஆல்ட்மேனை வந்து மைக்ரோசாஃப்டே பிளான் பண்ணி நீயே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த போர்டையே நம்ம காலி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும். ஆனால் டெக் உலகில் இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஏன்னா சாட் ஜிபிடி இந்த ஏஐ எல்லாரும் எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்களுக்கு அதில் இருந்தால் டேட்டா எடுக்கிறோம், கருத்துக்கள் கேட்குறோம், நிறைய வந்து உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இப்படியான ஒரு செக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. டெக்கில் வந்து இப்போ ஓப்பன் ஏஐயோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதோட கோஃபவுண்டருக்கே இந்த நிலைமை அப்படி இருக்குது. கோஃபவுண்டருக்கே இப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா எம்ப்ளாயிஸ்க்கு, மற்ற இதில் எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அமேசான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 18,000-19,000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இப்போது அமேசானோட அலெக்ஸா அந்த டிபார்ட்மெண்ட்டில் மறுபடியும் வந்து ஆட்களை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் தான் எடுத்திருக்காங்க. இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்து வந்து கனடா மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே போகிறதுக்கான சிச்சுவேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா லே ஆஃப் பொறுத்த வரைக்குமே லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், மீடியாவிலிருந்து இல்லை ஒரு ஐடின்னு எல்லாத்துலேயுமே லே ஆஃப் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ரெசஷன் அது இதுன்னு ரீசன் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இந்த இது வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியல. நம்ம அடிக்கடி கேட்டு வந்திருக்கோம் லே ஆஃப் அங்கே நடக்குது அங்கே நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அமேசானை பொறுத்த வரைக்குமே ஹை கவுண்ட் வந்து அவங்க லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான். அதையும் தாண்டி 2023 அந்த கல்வியாண்டுக்கு வந்து 10%-15% ஆன் கேம்பஸே போயிருக்காங்க தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்லேயே. 2024 நாங்கள் ஆன் கேம்பஸே எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய டாப் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு 2025 நாங்கள் எடுத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத்தனை பேர் லே ஆஃப் பண்ணுறாங்க, அப்புறம் மெயிலுக்கு ஆகணும், அமேசான் இஸ் ஹையரிங், நீங்கள் அப்ளை பண்ணுங்களேன்னு வரானுங்க. ஏன்டா அதுக்கு இருக்கிறவன்ட்டே வேலையை கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க. தட் கெட் ப்ராப்ளம். சில விஷயங்களை பற்றி நம்ம கருத்தே சொல்ல மாட்டோம். என்ன இருந்தாலும் அவங்க வந்து நம்ம கிளான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பூசி மல்லப்பில் போயிடுவாங்க. ஆனால் இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஜிகர்தன XXX படத்துக்கான ப்ரெஸ் மீட்டில் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்க கார்த்திக் சுப்ராஜ் வந்து அப்படிங்கிற மாதிரி டொப்புன்னு சொல்லப்பில் உண்மையாகவே போல்டான ஒரு பதில். நிருபர் என்ன கேட்டார், கார்த்திக் சுப்ராஜ் பதில், உங்களோட ஸ்டாண்ட் மூணுமே சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட்டர் கேட்டது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரோட வார்த்தை அந்த யூஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது சரியா இல்லை. நிமிஷாவை மென்ஷன் பண்ணி தான் அவர் கேட்டிருப்பார். சித்தா படத்தில் அந்த ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க, அவங்க வந்து இந்த படத்துலேயும் நீங்கள் நடிக்க வச்சிருக்கீங்க, மாஸ்டருக்கு ஆப்போசிட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சிருக்கீங்க, அவங்க பார்க்குறக்க நல்லா அவ்வளோ அழகாக இல்லை ஆனால் நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒப்பீனியனாக இருந்தாலுமே பார்க்குறக்க அழகாக இல்லை அப்படின்னு ஒரு தேர்ட் பர்சன் யாரையுமே சொல்லக்கூடாது. அது ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாரையுமே சொல்லக்கூடாது. ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்படி கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட கேட்கும்போது ஆப்வியஸாக இந்த சைடு வந்து எஸ்ஜே சூர்யா இருக்கார், இந்த சைடு லாரன்ஸ் இருக்கார், எல்லாருமே என்ன பதில் அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்துருந்தாங்க. மைக் கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு அந்த கேள்வியே சரியில்லை, அதை எப்படி நீங்கள் ஒருத்தர் வந்து அழகில்லை அப்படின்னு சொல்லலாம், மென்ஷன் பண்ணி சொல்லலாம், அப்படி அந்த கேள்வி எப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக கேட்கக்கூடாது, அவராக இருந்தாலும் சரி ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறக்காக நம்ம சொல்ல வரல, யாராக இருந்தாலுமே அப்படி ஒரு ஒப்பீனியனை இன்னொருத்தங்க மேலே சொல்லக்கூடாது. நம்ம பாடி ஷேமிங் அது இதுன்னு எதோ பேசிகிட்டு இருக்கோம், இதுவும் கண்டிப்பாக தவறான செயல். குறிப்பாக இப்போ பேக் டு நிமிஷா சஜினுக்கு வந்தோம்னா அவங்களோட ஆக்டிங் எடுத்துக்கிட்டோம்னா மலையாள மூவிஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அவங்களோட கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஏஜ்லேயுமே ஏஜான ஒரு கேரக்டராக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு யங்ஸ்டராக இருக்கட்டும் எல்லாமே நடிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக சித்தார்த்தோட சித்தா படம் தமிழில் வந்துச்சு, அதில் தான் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணி அது நடிச்சிருந்தாங்க. அதுலேயுமே அவங்க ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். ஆப்வியஸாக ஜிகிர்தந்தாலையும் அவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரிப்போர்ட்டரோட இந்த கேள்வி அப்படிங்கிறது அந்த வார்த்தை யூஸ் பண்ண விதம் சரியில்லை அப்படின்னு தான் காலங்காலமாகவே வந்து கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காண்டா அப்படின்னு அதே தப்பு. அது வந்து ஏன் ஒருத்தன் அப்போ கருப்பாக இருக்கவனெலாம் கலையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து இதெல்லாமே ஒரு பொதுமக்கள்கிட்ட இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத கொண்டு போக வேண்டியது ரிப்போர்ட்டர்ஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிப்போர்ட்டர்ஸோட மைண்ட் செட்டு இந்த மாதிரி தான் இருக்குங்கிறப்போ எல்லோருமே ஏதோ ஒரு இடத்துல
ஒரு ஒரு சமூக வெளியில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கான்சைன்ஸோட பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. பார்ப்போம் அடுத்தடுத்த மீட்டிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலையிறாங்க அப்படின்ட்டு. வேர்ல்டு கப் மேட்ச் முடிஞ்சாலுமே வந்து இன்னும் அதோட ஃபீவருங்கிறது எல்லாத்துக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. விராட் கோலிக்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த கிரவுண்ட்லேயே தெரியும். அனுஷ்கா சர்மா ஒரு பெரிய ஃபேனாக இருந்தாலுமே அதை தான் நிறையா ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு ஃபேனோட ஒரு மெசேஜோ இல்லைனா அந்த ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது இப்போவுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது. அதை பற்றி கொஞ்சம் என்னென்னு சொல்லுங்களேன். ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு நபர் தான், அவர் வந்து 2012 ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு. விராட் கோலி எப்படியும் சச்சினோட ரெக்கார்டை முந்திடுவார் ஸ்டேட்டஸ் போடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஸ்டேட்டஸ் கொஞ்சம் சில பேர் நக்கல் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து விராட் கோலி செஞ்சுரி அடிக்கிறப்பெல்லாம் அவர் வந்து அடுத்தடுத்த செஞ்சுரி நம்பர் என்டர் பண்ணிட்டே வர்றாரு கமெண்டில், 34, 35 அப்படின்ட்டு. 5 வருடத்துக்கு முன்னாடி அவர் இறந்துடுறாரு, அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன வயசுலேயே அவர் இறந்துடுறாரு. அவரோட பேஜை வந்து ஃபேஸ்புக்கில் அப்ளை பண்ணி லெகசி பேஜ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதாவது அவர் இறந்துட்டாலும் அந்த பேஜ் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லெகசி பண்ணிட்டு. ஆமாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடுத்தடுத்த செஞ்சுரிக்கு வந்து ஒரு ஒரு நம்பராக என்டர் பண்ணிட்டே வராங்க. 49th century 50th century அப்படின்ட்டு. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த ஆஃப்டர் லைஃபு இல்லை இந்த ஆத்மா அந்த மாதிரிலாம் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட் விராட் கோலி மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஜ் திரும்ப திரும்ப ஒரு ஒரு வருஷமும் அந்த போஸ்ட்டுக்கு போயிட்டு இல்லை ஒரு ஒரு மேட்ச்சில் அவர் அடிக்கிறப்பையும் ஞாபகம் வச்சு போய் கமெண்ட் பண்ணுறது, அவரோட ஃப்ரெண்ட்ஸு இது இது ஒன்று தானே அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை செய்வோம். அப்படி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவரோட பேஜில் போய் இந்த கமெண்ட் பண்ணுறது தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபோன்ஸ்லேயே நமக்கு பார்த்தா தெரியும், டக்குன்னு ஏதோ ஒரு பழைய நம்பர் தேர்னா அவங்க வந்து இப்போ இல்லாமே போயிருப்பாங்க, ஆனால் அவங்க அவங்க நம்பர் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்பில் பார்த்தா வேற யாருக்கும் அந்த நம்பர் நெட்ஒர்க்காரங்க கொடுத்துருப்பான், அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு பிடிச்சது ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அதுலேருந்து பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு. சரி, இந்த தமிழ்நாட்டில் 1000 ரூபா கொடுத்தாங்களே எல்லாத்துக்கும், ஐ மீன் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நாங்கள், அப்புறம் வந்து கண்டிஷன் சப்ளைன்னு போட்டாங்க, அதுக்கப்புறம் கண்டிஷன் சப்ளைலேயே உங்களுக்கு குவாலிட்டி இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் சிலருக்கு குவாலிட்டி இல்லை இவங்கெல்லாம் வந்து இவங்கள தான் குவாலிஃபைடு இவங்க நாட் குவாலிஃபைடு, உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் கொடுத்துட்டாங்களா தப்பையாச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்து ஸ்டேட்ல சாமிக்கு கொடுக்குறாங்களாமே, ஏதாவது குடும்ப தலைவி ஆஃப் தி கோயில் டெம்பிள். ஆமா, 1000 ரூபாய் கொடுக்கறது இங்க எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி கர்நாடகாவில 2000 கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு அங்க இருக்க ஒரு எம்எல்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு கோவிலுக்கு சாமுண்டேஸ்வரி கோவில் மைசூர்ல இருக்குது இந்த கோவில், அதுக்கு வந்து 2000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நல்லா இருக்கே, சாமிக்கு காசு கொடுக்கணும், சாமி தான் வந்து நம்மளை டோட்டலா காப்பாத்துறாங்க, அவங்களும் ஒரு தலைவி தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கும் மாதம் மாதம் வந்து 2000 கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. சரி, ஆனால் குடும்ப தலைவிக்கு கொடுக்குறதெல்லாம் ஓகே, ஆனால் இவ்வளோ தான் சொத்து இருக்கணும்பாங்களே, சாமிக்கு தான் சொத்து நிறையா இருக்குமே. சரி, இப்போ நான் ஏதாவது பேசி தான் 7.5 சிக்கிறதுன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. அவாய்ட் பண்ணிட்டு இந்த நாள் இனிய நாளாக இருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி போயிடலாமா. நன்றி, நன்றி. ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.